தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. படத்தை பற்றி நிறையா பேச முடியாது, எனக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ ஷூட்டிங்கில் நடந்த விஷயங்களோ இல்லை என் கேரக்டர் பற்றியோ இல்லை மற்றவங்களோட கேரக்டர்ஸ் பற்றியோ பேச முடியாது. கார்த்திக் பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க, பட் உண்மை என்னென்னா இது ஒரு கார்த்திக் நரேன் ஃபிலிம். அவர் வந்து அவங்க என்டையர் டெக்னிக்கல் க்ரூவாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாரோட ரோலும் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு கிளாரிட்டியோட எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி அவர் சொன்ன மாதிரி எது வேணும் எது வேண்டான்றது டீட்டெயில்டாக சொல்லி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்லி இட்ஸ் அ கார்த்திக் நரேன் ஃபில்ம். அவரோட டெக்னிக்கல் குரூ ஸ்ரீஜித் சுஜித், என்டையர் டெக்னிக்கல் டீம், தே ஆர் த யூனோ த லீடர்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தென் மை கலீக்ஸ் ஸ்ரீயா, ஆத்மிகா, சந்தீப், இந்திரஜித், கிட்டி, எல்லாருமே ஆக்டர்ஸ் வந்து வி பிளேட் ஆர் ரோல். ஸோ எங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து எங்கள் அந்த அவர் கிளியராக டிஃபைன் பண்ண ரோல் தான், அந்த ரோலை தாண்டி நாங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. பட் ரோலை தாண்டி எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சது வந்து மிஸ்டர் பத்ரி கஸ்தூரி. ஸோ அவரோட ரோல் அவரோட ஸ்கோப்பை தாண்டி இந்த ஃபிலிமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க, ஷூட்டிங் கார்த்திக் எவ்வளோ பிரில்லியண்ட்டாக எடுப்பார் அப்படின்னு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் கார்த்திக் வந்து இஸ் அ கிஃப்ட் டு தமிழ் சினிமா அப்படின்னு, பட் ஆக்சுவலி ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். ஐ திங்க் இஸ் அ கிஃப்ட் டு சினிமா இட் செல்ஃப். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் இயர் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ வெரி மச். இந்த படம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றத விட நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்குறேன். ஃப்ரம் தி காஸ்ட் அண்ட் தி க்ரூ, ஆல் ஆர் அமேசிங் டெக்னீஷியன்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக் மீட் பண்ணும்போது அவரோட ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு கொடுக்கணுன்ற அந்த ஃபோக்கஸ் வந்து ஒரு பயங்கர கான்ஃபிடன்ஸ். அது இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ரொம்ப நல்ல ஃபிலிமில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் ஃபிலிம் ஆன் தியேட்டர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் யூஸ்வலாக எந்த படம் பண்ணும்போது சரி ரொம்ப யோசிச்சு 10 minutes என் ஆன்சர் வந்துடும், பட் அந்த நரேஷன் கேட்கவே நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கட்டும், யாராவது நம்மகிட்ட வந்து கதை சொல்லணும்னா இது ஒர்க் அவுட் ஆகணும்னு ஒரு ஆசையில் வந்து சொல்லுவாங்க. இல்லை ஒரு டேரக்டராக இருந்தாலும் தி ஷுட் ஃபாலோ இன் பிளேஸ்னு ஒரு ஆசையில் வருவாங்க. ஏன்னா நான் ஆடிஷனில் போனப்போ நான் ஃபேஸ் பண்ணது எத்தனை ஆடிஷன் பண்ணாலும் இது சான்ஸ் கிடைக்குமான்னு. பட் நான் கதையே கேட்காம ஐ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்னு நான் என் என்டையர் கரியரில் டிசைட் பண்ண முதல் படம் கார்த்திக் நரேனோட படம் தான். அண்ட் அதுக்கு ரீசன் என்னென்னா துருவங்கள் பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் அது ரீசன் கிடையாதுங்க. எனக்கு கார்த்திக்கை பற்றி ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் ஆன விஷயம் என்னென்னா அவர் எடுத்த நல்ல படத்தை விட அவர் மேலே அவர் அப்பா வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு அவர் கொடுத்த மரியாதை, அந்த பயத்திலே முதல் படத்தை எடுத்தார், எனது சக்ஸஸ் கொடுத்தாரு. அண்ட் தட் வாஸ் எ வெரி இன்ஸ்பைரிங் திங் ஃபார் மீ. ஒன்று அவர் அப்பா அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வச்சாருன்றது, அந்த நம்பிக்கை இவர் ஜஸ்டிஸ் பண்ணார்ன்ற ஒரு விஷயன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஸோ எனக்கு மைண்டில் என்னென்னா ஒரு டைரக்டர் அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்தப்போ கண்டிப்பாக தப்பான படத்தை எடுக்கவே மாட்டார் என்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் நாங்கள் மீட் பண்ணது. இன்ஃபேக்ட் நான் கோவாவில் ஷூட் பண்ணும்போது காலையில் பேசினார், மத்தியானம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு கோவாக்கு வந்து நடுராத்திரி 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சொல்லிட்டு போனார், அடுத்த நாள் காலையில் வேணும் எனக்கு ஷூட்டிங். ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜெர்னி தான் எனக்கு இந்த படத்தில். அண்ட் ஐ எம் வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக ப்ரௌடாக சொல்லிக்க முடிஞ்ச ஒரு படம் என் கரியரில், கொஞ்சம் சில வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பார்த்தா நான் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன்றது ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ கார்த்திக் ஃபார் கிவிங் இஸ் ஃபிலிம் லைக் திஸ் அண்ட் கீப்பிங் யூ வேர்ட். இது வந்து ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானில் இருக்கிற படம். ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்க, ஃபியர், மித், மிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. அண்ட் பேசிக்லி இட்ஸ் அ வெரி கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம். அதனால் இதில் நடிச்சிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கு தட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் வி அப்சல்யூட்லி என்ஜாய்ட் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் கார்த்திக் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணுமே தெரியல, எல்லாருமே பேசியாச்சு. தி என்தூசியாசம், எனர்ஜி அண்ட் கிளாரிட்டி ஹி ஹேஸ், him and his team has, is like mind blowing. Congratulations on the work, and it was an absolute pleasure working with you, bro. Absolute pleasure, and thank you very much for this wonderful opportunity. And I need to thank the team,
கேமராமேன் சுஜித் சாரங், ஸ்ரீஜித் சாரங் எடிட்டர், தே லைக் பிரதர்ஸ் டு மீ, மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் மணி, எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபிலிம். ட்ரெய்லர் இப்போ வரப்போது ப்ளீஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்த்து படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அரவிந்த் சுவாமி சார், சந்தீப் சொன்ன மாதிரி சேம் எக்ஸ்பீரியன்ஸ் என் வீட்டில் இருந்தது. மை வைஃப், மை சில்ட்ரன், ஆல் ஆர் பிக் ஃபேன்ஸ் ஆஃப் யுவர் சார். இட் வாஸ் அன் அப்சல்யூட் ப்ளெஷர் வொர்க்கிங் வித் யூ. அண்ட் சந்தீப் ப்ரோ, தேங்க் யூ ஃபார் பீங் சச் அ கோ ஆக்டர், கிரேட் கோ ஆக்டர். அண்ட் ஆத்மிகா, ஸ்ரேயா, வி ஆல் ஹேட் அ கிரேட் டைம் இன் ஊட்டி. அண்ட் எல்லாருமே இந்த டீம் ஒர்க்கு, இந்த எனர்ஜி, இந்த பாசிட்டிவிட்டி, ஐ ஹோப் ஆல் திஸ் கல்மினேட்ஸ் ஆன் டு அ கிரேட் சினிமா ஆன் ஸ்க்ரீன். இட் வில். D16 நீங்கள் பார்த்துருக்கீங்க, டெஃபினெட்லி இது ஐ ஃபீல் திஸ் வில் கோ ஃபியூ நாட்சஸ் அபவ் த ஃபர்ஸ்ட் ஒன், அண்ட் இட் வில் பி ட்ரூலி இன்டர்நேஷனல். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். முதல் படம் வெற்றிகரமான ஒரு படம், அதை தாண்டி இரண்டாவது படம் என்ற அளவில் இருக்கும் பொழுது, ஒரு இளம் பிராயத்தில் 25-26 வயசு யங்ஸ்டர், அவருக்கு ஒரு இயக்குனர் என்ற முறையிலே கார்த்திக் நாராயணுக்கு இந்த அளவுக்கு தெளிவு, இந்த அளவுக்கு ஒரு திட்டமிடும் ஒரு கண்ணோட்டம், இந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின், கட்டுப்பாடு, ஒழுக்கத்தோடு செயல்படும் அந்த விதம், அதே குணாதிசயங்கள் அவரோடு கூட வேலை செய்கிற அந்த குழுமம், அந்த யங் டைரக்டர்ஸ் டீம் அதில் இருக்கிறது, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் டீமில் இருந்தது, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யாருக்குமே, எனக்கு தெரிஞ்சு, எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கோ, எந்த ஒரு டெக்னீஷியனுக்கோ, எந்த ஒரு அந்த குழுமத்தில் சம்பந்தப்பட்டவருக்கோ தன்னுடைய ஒரு நிமிடமோ அல்லது ஒரு மணி நேரமோ வீணாச்சு அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷனில் கேள்விப்பட முடியாத ஒரு விஷயம். அவ்வளவு சிறப்பான ஒரு செயல்திறனோடு இயக்கிய ஒரு இயக்குனர். தி கிரியேட்டிவ் பார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த உருவாக்க பணியிலே, படைப்பு பணியிலே தேவையான விஷயங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் இந்த குழுமத்தோடு சேர்ந்து வேலை செய்திருந்தால் அவர்களுடைய செயல்பாட்டின் அந்த திறன், அந்த அழகு, அந்த மேன்மை, அந்த சிறப்பு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக நான் அவங்கள ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் தே ரியலி செட் ஃபார் தி இண்டஸ்ட்ரீஸ் நியூ கமர்ஸ். ஐ திங்க் யூ வில் பி அ மென்டர் ஃபார் தி நியூ கமர்ஸ். ஐ ட்ரூலி அப்ரிஷியேட் தட். இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் டீம், மிக மிக சிறப்பான ஒரு குழுமம். நரகாசுரன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்த்திக் பற்றி சொல்லணும். துருவங்கள் 16 ஒன்றா ஒர்க் பண்ணோம், 27 days பிளான் பண்ணோம். 27 days ஒரு ஷாட் அதிகமாகவோ ஒரு ஷாட் கம்மியாகவோ எடுக்கல. எக்ஸாக்ட்லி ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணோமோ அது அப்படியே எடிட்டில் இருந்தது. கார்த்திக் எடிட் அவ்வளோ கிளியராக தெரியும் மைண்டில். அண்ட் நரகாசுரன், துருவங்கள் 16 என்ன பண்ணோமோ அது, அதை விட அகெயின் இது ஒரு ஃபர்ஸ்ட் மூவியாக உட்காந்து ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் வந்து கிளியராக இருக்கும். இஸ் வெரி ப்ரிசைஸ், அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ஒர்க் பண்ணும்போது என்ன தேவைங்கிறது ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிடுவோம். அண்ட் 41 days எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் அங்கே ஊட்டியில், அது வந்து இந்த டீம் ஒர்க்னால மட்டும்தான் முடிஞ்சது. அண்ட் மோர் ஓவர் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம், என்னோடய லைட் ஆஃபீஸர்ஸ், என்னோடய அசோசியேட்ஸ், அசிஸ்டன்ஸ், அண்ட் அங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. அண்ட் அரவிந்த் சாமி சார், ஐ ரிமெம்பர் தளபதி தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் தியேட்டரில் பார்த்து சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அண்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் லைக் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்திரஜித் சார், கிரேட் பர்ஃபார்மர்ஸ். சந்தீப் ப்ரோ, கிட்டி சார், ஆத்மிகா, ஸ்ரேயா மேடம், எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ப்ளசண்டாக அண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் தியேட்டரில் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட கதையை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாரு. ஒவ்வொரு கேரக்டருக்கும் எல்லா டைலாக் தான் பிரித்து எழுதியாச்சு. அவங்கவுங்களுக்கு அவங்க டைலாக், அவங்க கேரக்டர் எல்லாம் சொல்லியாச்சு. ஷூட்டிங் போனால் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு சீனில் நான் இந்திரஜித் இருக்கிற சீனில் ஒரு பார்ட் எடுத்துட்டாரு, சொன்னபடி அதே டைலாக், அதே ஷார்ட்ஸ். ஒரு 10-15 கழிச்சு அந்த சீனில் இன்னொரு பார்ட்டில் அரவிந்த் சாமி சார் வராரு. அதுக்கு போனால் அப்படியே பக்காவாக ரெடியாக அதே ஷார்ட் என்ன விட்டோமோ அப்படி இருக்குது. இத்தனையும் எல்லா ஐஸ்டன் டைரக்டர்ஸும் யங், ஆல்மோஸ்ட் செகண்ட் ஃபிலிம், இவருக்கும் செகண்ட் ஃபிலிம் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ஷன் டு த கோர், எதுவுமே வேணாம், பக்காவாக இருக்குது. நான் இவ்வளோ படம் பார்த்ததில் இப்படி அது வந்து பேப்பர் ஒர்க்கும் எதுவும் இருந்தால் தான் வரும். இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குது. இவருடைய ஸ்பெஷாலிட்டி, டைரக்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நடித்த யாருக்கும் முழுக்கதை தெரியாது, எல்லாருக்கும் அந்தந்த கேரக்டர் சொல்லி வாங்கியிருக்காரு. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அன்லஸ் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன், க்ரூ மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் சஸ்பென்ஸ் மெயின்டைன் ஆகும். இந்த டேட் இன்னைக்கு வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி வந்துடுறாரு. அந்த சஸ்பென்ஸ் தான் படத்தோட ஹைலைட். தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.
தமிழ் படம் சேனலோட வீடியோஸை நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.